மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை அவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையான நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து பயன்படுவதை குறித்து கர்த்தருக்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவைக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய வேண்டுகோளுக்கு விருப்பத்திற்கு ஏற்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேசியஸ் வேர்ட் என்ற நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் பயன்பெறும்படியாக கர்த்தருக்குள்ளே கடிகூறும்படியாக அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபலா ஆர்ஜி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெசி ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபையில வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் தேவனுடைய இரக்கத்திற்கும் சமாதானத்துக்கும் அவருடைய கிருபைக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கும் அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்வதாக என்று வாழ்த்தி நான் ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன நூல் 29:11-12 வாசித்து இன்றைய நாளுக்கான செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பிரியமானவர்களே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக 70 ஆண்டுகள் இருந்த பொழுது அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் கொடுக்கிற பதிலாக இருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். நான் செய்ய போறது தீமையானவைகளாய் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் இருக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். இப்ப இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னு அவர் கண்டிஷன் போடுறார், கட்டளை போடுகிறார். அது என்னவென்று கவனிக்கலாம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், உங்களுக்கு செவி கொடுப்பேன். 13 வசனத்துல முழு இருதயத்தோடு என்ன தேடினீங்க நான் கண்டுபிடிப்பீங்க என்றாரு. 14 வசனத்துல நான் உங்களுக்கு காணப்படுவேன்றாரு. நான் உங்க சிறையிருப்பை திருப்புவேன்னாரு. உங்களை துரத்தி விட்ட எல்லா மக்களிடத்துல இருந்து நான் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புவதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அவர் அந்த 12 வசனத்துல சில எதிர்பார்ப்புகளை, கண்டிஷனை, கட்டளைகளை அவர் எடுக்கிறார். என்ன செய்யணுமா? கூடி வந்து தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணி நீங்கள் ஜெபித்தால் நீங்க சொல்றதை நான் கேட்டு உங்களுக்கு எல்லாம் செய்வேன் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இதுக்கு இடையில கள்ளத்தீர்க்க தரிசிகள் உள்ள நுழைஞ்சு அவங்க ஆளாளுக்கு எதையோ சொல்லி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்றாங்க. கடைசியில எரேமியன் மூலமாக அவர் தெளிவாக அவர் பேசுகிறார். அவர்களின் தவறான நம்பிக்கை மூல திருத்த முயற்சி எடுக்கிறார். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, வேதத்தை எடுத்துட்டு நான் கடவுளுடைய பேர்ல சொல்றேன், கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லுவேன், நீ எல்லாத்தையும் நம்பாத, நான் அனுபவித்த, நான் அனுமதி கொடுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டவைகளை மாத்திரம் நம்பு என்பதை சொல்லி அவர்களை சரி செய்ய முதலில் அவர் முயற்சி பண்ணுகிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? உங்களை பற்றிய நினைவு எனக்கு இருக்குது. அன்று மாத்திரமல்ல, இன்றும் உலகத்தில் இருக்கிற எல்லார் மீதும், குறிப்பாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிதாவினுடைய குடும்பத்து பிள்ளைகளின் மீதும் அவருடைய நினைவுகள் நீங்காதவிகளாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். சங்கீத 40 தாவீது ராஜா 5 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால்
அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அவருடைய ஆலோசனைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகளானபடியினாலே கூடி வந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக அவரை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம் இவர்கள் வாழ்ந்திருப்பதற்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நான் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளுக்கு நீங்கள் பதில் பிரகாரமாக செய்ய வேண்டிய காரியம் கூடி வந்து தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணுங்கள் செவி கொடுப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் அன்று மாத்திரமல்ல இன்றும் நம்மிடத்திலே இவைகளையே எதிர்பார்க்கிறார் சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்வதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விட்டுவிடாது இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் 139 சங்கீதம் 17-18 வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை அருமையானவைகள் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது நான் என்ன போனால் மலையை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும் விழிக்கும் போது உன் மண்டையிலே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் தாவீது ராஜா அப்ப தேவனோட நெருங்கி இருக்க வேண்டும் சபையாக கூடி இருக்க வேண்டும் கூடி வந்து தொழுகை செய்ய வேண்டும் கூடி வந்து வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் கூடி வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆம் இந்த ஆண்டிலே இந்த காரியத்திற்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது கூடி வந்து தொழுது கொள்வோம் சபையாகவும் சரி குடும்பமாகவும் சரி தனிப்பட்ட ஜபம் எல்லாம் பாராட்ட வேண்டிய காரியம் குடும்பமாக கூடி அவரை பாட்டு பாடி வசனத்தை தியானித்து ஜபம் செய்யுங்கள் கூடி வந்து செய்கிற வேத ஆராய்ச்சியில பங்கு பெறும்படியாக உங்களை ஆயத்து பண்ணி கொள்ளும்படியாக அன்போட கூட அழைக்கப்படுகிறோம் நாம் ஆம் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலையாக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கின்றார் கடவுளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளின் மீது இருந்து கொண்டே இருக்கிறது நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது கடவுள் மறந்து விட்டார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட பொழுது உங்களை பற்றிய நினைப்பு என்னை விட்டு நீங்கவே இல்லை என்று அவர் சொல்லுகிறார் கடவுளை பற்றிய எண்ணம் நமக்கு இல்லாம இருக்கலாம் ஆனால் நம்மை பற்றி அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் நினைத்து கொண்டே இருக்கின்றார் அதனாலதான் என்னை நீங்க மறந்துடுறீங்க அடிக்கடி என்னை பற்றி நினைவு வேண்டும் என்றால் நீங்கள் கூடி வந்து வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள் குடும்பமாக கூடி வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள் அவருடைய தயவும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதற்கு அவை ஆயத்தமுள்ளவைகளாக இருக்கிறது உங்களை பற்றிய நினைப்பு இருக்குல்ல என்னை நீங்க நம்பி வரீங்கல்ல அது அமைதியானவையாயிருக்கும் நல்லவையாக இருக்கும் தீயவைகளுக்காக அல்ல என்று அவர்களுக்கு அவர் தெளிவாக சொல்லுகின்றார் அடிமையாக்கப்பட்ட மக்கள் கடத்தப்பட்ட மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னாடியே உலகத்துக்கு பின்னாடி போறாங்க அங்கே ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பார்க்கறாங்க ஆனாலும் அவர் கூப்பிட்டு என்னை நோக்கி ஜபம் செய் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் தேட சொல்லுகிறார் அவர் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் சொப்பனத்தை தேடி போகிறார்கள் தங்கள் விருப்பமான வழிகளிலே போகிறார்கள் 8-9 படித்து பார்க்கும் பொழுது உங்க தீர்க்க தரிசிகளும் குறிகாரரும் மோசம் போகும்படியாக உங்களை வழி நடத்துகிறார்கள் சொப்பனம் காணுகிறார்கள் சொப்பனம் காணும்படியாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் 10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாவத்தை விட்டு விட்டு நாம் விடுதலையாகி வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே முழுகி எழும்படியாக திருமுடுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே கூடி வந்து நாம் வாழும்படியாக இன்று நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அன்று அந்த மக்களிடத்திலே அவர் இதை எதிர்பார்த்தார் அவருடைய நல்ல வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருடைய நல்ல வார்த்தைகள் என்ன என்பதை நாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் கடவுளுடைய வார்த்தை நல்லவைகள் அது ஒரு நாளும் தீமையானவைகள் அல்ல என்ன நம்ம விருப்பப்படி நடந்ததை நம்மளை நிறுத்த சொல்லும் நமக்கு சரின்னு தோண்டியதை மாத்த சொல்லும் அப்ப நமக்கு சிரமமா தெரியும் ஆனால் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல நன்மைக்கானவைகள் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது உலக தோற்றம் முதல் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன் அவர் எப்பொழுதுமே கிரியை செய்யக்கூடியவராய் இருக்கின்றார்
அவர் படைத்திருக்கின்றபடியினாலே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் இருக்கின்றார். நல்ல முடிவை அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல முடிவு என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் சபையாக கூடி வந்து தொழுது கொள்வதன் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவர் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புக்கு அவர் என்ன செய்வார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஜபம் செய்யும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். கூடி வரும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். முழு மனதோடு தேடும்படியாக அவர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். கூடி வந்து ஜெபிக்கும்படியாக தூண்டுகிறார். பாருங்க, அது சாதாரணமான காரியம் அல்ல. ஜபத்தின் ஆவி அவர்களுக்கு பொழியும்படியாக, ஜபத்தினுடைய ஆவி அவர்கள் நிறையும்படியாக தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தினுடைய அந்த மனோநிலையிலே ஜபிக்கின்ற வாஞ்சி உள்ளவர்களாய், ஜபத்திலே ஈடுபடுகிறவர்களாய், ஜபத்திலே நம்மை கொட்டும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். கூடி வந்து ஜெபிப்பதை விட்டுவிட வேண்டாம் பிரியமானவர்களே. இந்த ஆண்டிலே அவர்களை காப்பாற்றும்படியாக நீ என்கிட்ட கேளுன்னு சொல்றாரு. பாருங்க, அவர் காப்பாற்றுவதற்கு ரெடியா இருக்கிறார். அப்ப கர்த்தர் எதை செய்ய விரும்பினாலும் அதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு நம்ம ஒத்து போனா அவர் நமக்கு அவருடைய நன்மையானவைகளை நமக்கு செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கின்றார். சங்கீதம் 80 படித்து பார்ப்போமே என்றால் 2 வசனம் இப்படி சொல்லுகிறது. எப்பிராயீம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எபிரேயர் 11:6 வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது முடியவே முடியாது. கர்த்தரிடத்துல சேர்றவங்க அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று நம்பி அவரிடத்திலே வரணும். அது எப்படி அந்த நம்பிக்கை வரும்? கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதனால. கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கூடி வந்து வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கூடி வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவீர்கள், விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த 3 காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ளலாம். முதலாவது, கூடி வாருங்கள். விடுதலை பெற்று விடுதலை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, பெறுவதற்கும் பெற்ற வாழ்க்கையை பத்திரப்படுத்துவதற்கும் கூடி வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தொழுது கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொல்லி அவரே நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். நமக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு சொன்னதை போல நமக்கு சொல்லுகிறார். முதலாவது, கூடி வருதல். எபிரேயர் 10:25 வசனம் இப்படி சொல்லுகிறது, நாமும் விட்டு விடாமல் கூடி வருவோமாக. நாம் விட்டுவிடக்கூடாது சபை கூடி வருதலை. நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 Corinthians 5:4 வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வருகையில். யோவான் 4:24 வாசிக்க கேட்கலாம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். குருந்து நாட்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த சபைக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் ஆவியாய் இருக்கிறார், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் கூடி வர வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆம், கூடி வரும்படியாக அவர் நம்மிடத்துல எதிர்பார்த்திருந்து சொன்ன ஒவ்வொரு வசனமாக உட்கார்ந்து நாம முதல்ல படிப்போம். ஏன் கூடி வரணும்? ஏன் சபை கூடி வரணும்? ஏன் குடும்பமா கூடி வந்து ஜபிக்கணும்? குடும்பமா கூடி வந்து வசனத்தை படிக்கணும். அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். 1 Corinthians 11:17 வசனத்துல, நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாய் இராமல் தீமைக்கேதுவாய் இருக்கிறது. பாத்தீங்களா, ஏன் சபை கூடி வருதல் விஷயத்துல சில பேருக்கு வெறுப்பு வந்துருது, தளர்வு வந்துருது, சோர்ந்து போயிடுறோம்? ஆமா, சில பேர் ஆவிக்குரிய நோக்கத்தோட வர்றாங்க, சில பேர் வேறு காரியங்களுக்காக வருகிறார்கள். அதனுடைய விளைவு என்னவென்றால், தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய சிந்தனை அங்கே குறைய ஆரம்பிக்கிறது. ஆனாலும் காரணங்களை சொல்லி தவிர்க்க கூடாது. கூடி வரும்படியாக அவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ
அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்ப ரெண்டு மூணு பேரா கூடி வாங்க, சபையா கூடி வாங்க என்பது அவர் கொடுத்திருக்கிற கட்டளையா இருக்கிறது. அதற்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார், உங்கள் மத்தியிலே வந்து இருக்கிறேன் என்று சொல்லி. யோவேல் 1:14 கர்த்தராகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், பரிசுத்த உபாசனாலே நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், தேசத்தின் எல்லா குடிகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்யுங்கள். எப்பொழுதுமே அவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது சபை கூடி வருதலை பல காரணங்களினாலே நாம் தவிர்க்க விடுகிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையினுடைய எச்சரிக்கையோ அல்லது நம்மை உற்சாகப்படுத்துவதையோ கவனமாய் கவனிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, உபாகமத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்திலே கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். கவனித்தீர்களா? கூடி வந்து அவர் வார்த்தையை கேட்க வேண்டும், கூடி வந்து வேதத்தை படிக்க வேண்டும். சபையாகவும் சரி, குடும்பமாகவும் சரி, ஒருவேளை சபை கூடி வருதல்ல பங்கு பெற நாம சில நேரம் நம்ம குடும்பங்கள்ல குடும்ப ஜபத்தை தவற விட்டு விடுகிறோம். இந்த ஆண்டிலே இதை தீவிரமாக நாம் யோசிக்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். இரண்டாவது காரியம், என்னை தொழுது கொண்டு. வெளிப்படுத்தல் 15:4 கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயினே என்றார்கள். உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தின் பரிசுத்தர், நம்மை படைத்தவர். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று பாதுகாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய வேலை கூடி வந்து தொழுது கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம், மறந்து போய்விட வேண்டாம். 14:7 வெளிப்படுத்தல அவர் சொல்லுகிறார், உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்மை படைத்தவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு பயந்து மகிமை செலுத்தும்படியாக அவரை தொழுது கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு வேலை வரப்போகிறது, அதற்கு முன்பாக அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம். 1 பேதுரு 1:17 நம்மை நியாயந்திருக்கிறவராகிய பிதாவை தொழுது கொண்டு வருகிறபடியால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், அதை எதிர்பார்க்கிறார். இதை நாம் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். வழையற்பாட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா யாத்ராமத்தில் அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தலை குனிந்து தொழுது கொண்டார்களாம். எப்ப கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படும் உபத்திரவர்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். தொழுகைக்கு வரும்பொழுது தாழ்மையுடன் வர வேண்டும், பணிந்து குனிந்து நம்மை தாழ்த்தி தொழுது கொள்ளும்படியாக நாம் வர வேண்டும். அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:12 குறித்துக் கொள்ளுங்கள். அதிலே கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் செல்வந்தராய் இருக்கின்றார், பணக்காரராய் இருக்கிறார், குறைவற்றவராய் இருக்கின்றார், ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ளுவதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஏசாயா 66:23 அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீர்களா, வாரந்தோறும் கூடி வந்து தொழுது கொள்ள வேண்டும், மாதத்தில் ஏதாவது ஒரு சிறப்புனா கூடி வர வேண்டும், அடிக்கடி நாம் கூடி வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்து மக்களுக்கு சொன்னாரே. அவரை கூடி வந்து தொழுது கொள்ளுதல் என்பதில் எந்தவித மாறுபாடும் இல்லை. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்களை பாத்தீங்கன்னா அவங்க தினசரி கூடி வந்து வசனங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதனால நற்குணசாலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக நாம் கூடி வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல கூடி வர சொல்றாரு, ரெண்டாவது என்ன செய்ய சொல்லுகிறார், தொழுது கொள்ள சொல்லுகின்றார். எப்படி என்றால் அவரை துதிக்கும்படியாக கூடி வந்து தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளும்படியாக அவருக்கு முன்பாக வர வேண்டும். அவருக்கு முன்பாக தொழுது கொள்ள வரும் பொழுது நடுக்கத்துடனே வர வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்றப்ப சொல்றாரு, 116:2 கேட்ட என்னுடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் நீங்க செவி சாய்ச்சிங்களே, அதனால நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நான் தொழுது கொள்வேன்,
சும்மா வரமாட்டேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏற்றுக்கொண்டு வந்து நான் உம்மை தொழுது கொள்வேன். ரோமர்ல சொல்றப்ப சொல்றாரு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பாதுகாப்பா இருப்பார்கள், மீட்கப்பட்டிருப்பார்கள் என்று. அடுத்து அந்த வசனத்துல நாம படித்தது, கூடி வாருங்கள், தொழுது கொள்ளுங்கள், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபியுங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார், தூண்டுகிறார், நினைவுபடுத்துகிறார். அது கூடி வந்து தொழுது கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப விண்ணப்பம் பண்ணணுமா? எல்லா மனுஷருக்காக, நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்காக, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் பத்திரமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நம் நாட்டை ஆள்கிறவர்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய அதிகாரிகள் நன்றா இருக்கணும், எல்லாரும் நம்மை படைத்த கடவுளுக்கு பயப்படுகிற பயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். விண்ணப்பங்களையும் பிரார்த்தனையையும் வேண்டுதலையும் துதியையும் நாம் ஏறெடுக்க வேண்டுமா? ஜபத்துல என்னென்ன இருக்குன்னு கவனித்து பார்த்தீர்களா? பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பார்த்தீர்களா? அப்ப நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் விண்ணப்பம் செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், புகழ வேண்டும், போற்ற வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று நாம் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கின்றோம். பிரார்த்தனையினாலும் வேண்டுதலினாலும் நாம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கின்றோம். யூதால சொல்றப்ப சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி. அப்ப நம்முடைய ஆவியில நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோட சேர்ந்து நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ண வேண்டியவர்களாயிருக்கின்றோம். சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம், பிரார்த்தனை என்பது மிகவும் முக்கியமானது. 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து பிரார்த்தனை பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், கவனம் உள்ளவர்களாயிருங்கள், எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். சரிங்களா? மறந்து போய்விட வேண்டாம். 1 தீமோத்தேயு 2:8 அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமா, ஆண்கள் ஜபிக்க வேண்டும். வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, எங்க வீட்டுல எல்லாரும் ஜபிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் ஜபிக்கட்டும். சகோதரனே, நீ ஜபம் பண்ணு, வீட்டுல ஜபம் பண்ணு, சபை கூடி வரும்பொழுது ஜபம் பண்ணு. மீட்கப்பட்டவர்களே, நீங்கள் கைகளை உயர்த்தி ஜபியுங்கள், கூடி வந்து ஜபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா இடத்திலையும் ஜபியுங்க. ஆமா, வீட்டை விட்டு வெளியில போறப்ப, வீட்டுக்குள்ள வர்றப்ப, ஒரு காரியம் செய்யறப்ப, செய்து முடிக்கிறப்ப, ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது, முடிக்கும் பொழுது, எந்த நேரமானாலும், தூங்க போகும் முன்னதாக தூங்கி எழுந்த உடனே, வேலை துவங்க முன்னதாக வேலை முடித்த உடனே, ஒவ்வொரு காரியத்திலேயும் அவரிடத்திலே பேசுங்கள், எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசே 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபம் பண்ணுவதில் தூங்கிற வேண்டாம். பண்ணினா நான் நிச்சயம் ஜெபம் பண்ணிருப்பேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 5 முறையாவது ஜெபம் பண்ணலாம், குறைந்தது. எப்படின்னா, காலையில ஒன்று, ராத்திரில ஒன்று, அப்புறம் இந்த 3 வேளை சாப்பிட்றப்ப ஒரு ஜபம் பண்ணாலே அதே 5 வேளை ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா, தாவீது ராஜா சொல்றாரு, உம்முடைய மகத்துவத்தின் மகிமை நிமித்தமாக ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை துதித்து போற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸோ குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தனியாகவும் சரி, குடும்பமாகவும் சரி, சபையாகவும் சரி, நாம் கூடி வந்து எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ண வேண்டியவர்களாயிருக்கின்றோம். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்கள் என்பதை மீண்டும் உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். யாக்கோபு 5:13 இப்பொழுது பிரார்த்தனையை பத்தி என்ன சொல்லப்படுகிறது என்று கவனிப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பம் வந்தா, கஷ்டம் வந்தா, குழப்பம் வந்தா, தடுமாற்றம் வந்தா, நிதானம் இழந்தா, மனசு தள்ளாடி போயிட்டா, ஏமாற்றப்பட்டா, நொறுங்கி போனா செய்ய வேண்டிய முத வேலை, அதை முழங்காலில் நின்று நம்முடைய பிதாவினிடத்திலே கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே தகவல் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மறந்து போய்விட வேண்டாம். ரொம்ப பேதலிச்சு போய், ரொம்ப குழம்பி போய், அதிலேயே மூழ்கி போக வேண்டாம். அதற்கு எதிர்த்த செயலே வந்து பிதாவை நோக்கி
பிரார்த்தனை பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:18 வசனத்தில், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நிறைய இருக்குங்க, பிரார்த்தனை பண்ணுகிற விஷயத்துல, வேண்டுதல் செய்கிற விஷயத்துல, விண்ணப்பம் செய்கிற விஷயத்துல, நன்றி சொல்லுகிற விஷயத்துல, புகழ்கிற காரியத்துல, போற்றுகிற காரியத்துல விழித்திருந்து நாம் அவைகளை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். யாக்கோபு 5:16 நீங்கள் சுகமாகும்படியாக ஆரோக்கியம் அடையும்படியாக ஒருவர் குற்றத்தை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் பிரார்த்தனை செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. தேவ ஜனமே, 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது வாரும் எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்டப்பர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி அன்று செய்தார். இன்று எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா கொடுமைகளிலிருந்தும் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கும் சரி, பாவத்திலிருந்து விடுதலை ஆனவர்கள் தொடர்ந்து பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாசத்தையும் ஆத்மாவையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு சபையாக கூடி வந்து, குடும்பமாக கூடி வந்து, சபையாக கூடி வந்து தொழுகை செய்வோம். குடும்பமாகவும் சபையாகவும் கூடி வந்து பிரார்த்தனை செய்வோம். அவர் நம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கக்கூடியவராயிருக்கின்றார். மார்க் 14:38 ஒரு வார்த்தை சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 1 யோவான் 5:14 அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 9:31 பாவிகளுக்கு அவர் செவி கொடுப்பதில்லை, ஆனால் அவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 2 நாளாகமும் 7:14 நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நன்மை உண்டாகும்படியாக அவர் காரியங்களை செய்யக்கூடியவராயிருக்கின்றார். கடைசியாக 14:13 கிறிஸ்து சொன்ன வார்த்தையை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், கொடுக்கப்படும். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, கொடுமையான குழப்பமான போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது தகப்பனே, அந்த மக்களை விடுதலையாக்கும்படியாக அவர்களுக்கு நீர் சொன்ன அறிவுரை, சட்டம், ஒழுங்கு, திட்டம் என்னவென்றால், நீங்கள் கூடி வந்து என் நாமத்தை தொழுது கொண்டு என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று. இன்று எங்களுக்கும் இருக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் நினைத்து பார்த்து, அவர்களை காப்பாற்றினவரே, எங்களை எங்கள் ஆத்மாவையும் காப்பாற்றும்படியாக உம்மை நம்பி வந்தோமே, சபைக்குள் இருக்கிறோமே, சபையாக கூடி வந்து உம்மை தொழுகை செய்து கூடி வந்து ஜபம் செய்யவும் நீர் எங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்று நம்பிக்கையோட வரவும் கிருபை தாரும். இது சபை கூட்டத்தில் மாத்திரமல்ல, எங்கள் வீடுகளிலே காலையிலும் இரவிலும் ஒளியேற்றி வைக்கப்பட, இருளும் சாபமும் பாவமும் எங்கள் வீட்டை விட்டு அகன்று போக ஜபமும் வேத வாசிப்பும் நிறைந்திருக்கத்தக்கதாக இந்த ஆண்டை நாங்கள் மாற்றுகிற ஞானத்தால் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீரே, இந்த ஞானத்திற்கு நாங்கள் பயந்து தெளிவாய் நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0016